ட்ரேடிங் பல்ஸ் ஓடிக்கலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த டாபிக் என்னென்னா, நம்ம எப்படி வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் வந்து ட்ரேட் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போயிட்டு இருந்தது. ஸோ அந்த மார்க்கெட் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட். ஸோ இந்த புல்லிஷ் ட்ரெண்டில் நம்ம எங்கே வந்து ஆர்டர் வந்து எடுக்கிறது, எங்கே வந்து நம்ம எக்ஸிட் ஆகிறது. ஸோ அந்த விஷயத்தை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து புலிஷ் ட்ரெண்டு என்னங்கிற விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு நாம் வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். புலிஷ் ட்ரெண்டுனா அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும். இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து ஆக்சிஸ் பேங்க். இது வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 3 மினிட்ஸில் 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் போதும், அதுக்கு மேலே போக வேணாம். இன்ட்ராடேக்கு 5 மினிட்ஸை போதும். ஃபஸ்ட்டு புலிஷ் ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி தான் இருக்கும் புலிஷ் ட்ரெண்ட். அதாவது என்னென்னா, ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கும், ஒரு ஹை ஃபார்ம் ஆகி அப்புறம் லோவுக்கு வந்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகினாலும் இன்னொரு ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆகி, ஓகே, இங்கே லோ ஃபார்ம் ஆகும். ஓகே, லோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல. என்னென்னா, இந்த ஹைக்கு மேலே இன்னொரு ஹை ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் ஹையர் லோ. இந்த லோவை பிரேக் பண்ணாது, பட் அது கீழே ஒரு லோ ஃபார்ம் ஆகி மறுபடியும் ஒரு ஹையர் ஹை, இந்த ஹைக்கு மேலே ஒரு ஹை ஃபார்ம் ஆகும், அப்புறம் ஹையர் லோ ஹையர் ஹை. இப்படி தான் வந்து புலிஷ் ட்ரெண்ட். இப்படி இருந்துச்சுனாலே நம்ம புலிஷ் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரி, நம்ம எங்கே பை பண்ணுறது அப்படின்னா, நம்ம எப்போவுமே புலிஷ் ட்ரெண்டாக இருக்கும்போது லோவில் தான் பை பண்ணோம். ஓகே, ஸோ அந்த லோவில் பை பண்ணோம். சப்போஸ் இந்த லோவில் விட்டுட்டோம், மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணால், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் கண்டிப்பாக கீழே இறங்கும், ஒரு கரெக்ஷனுக்கு வரும். ஏன் கரெக்ஷனுக்கு வரும்னா, இங்கே பை பண்ணவங்க எல்லாமே என்ன பண்ணுவோம், இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே போவாங்க. ஸோ வெளியே போகும்போது மார்க்கெட் கீழே இறங்கும். ஸோ கீழே இறங்க என்னென்னா, இங்கே 100 ரூபாயில் இருந்தது 105 ரூபாவில் போயிட்டு மறு 103 ரூபாய்க்கு வரும்போது, ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நிறைய இன்வெஸ்டர்ஸு, ஓகே, மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஒரு 2 ரூபா கீழே இறங்கியிருக்கு, ஸோ நிறைய பேர் வந்து இங்கே என்ட்ரு ஆவாங்க. ஸோ இங்கே என்ட்ரு ஆகி என்ன பண்ணுவோம், இது மேலே புஷ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த லோல் தான் அந்த ஹையர் லோ, அதாவது அந்த லோல் வாங்கியிருக்கணும். சப்போஸ் இந்த லோவில் வந்து மார்க்கெட் நமக்கு தெரிய ஐடென்டிஃபை பண்ண முடியல, மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஹையர் லோவில் நீங்கள் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். எப்பவுமே புலிஷ் ட்ரெண்டில் ஹையர் லோவில் பை பண்ணுங்கள். ஹையர் ஹை வந்து நீங்கள் அந்த ஸ்கால்பிங் பண்ணுறவங்களுக்கு ஹையர் ஹையிலேருந்து நீங்கள் வந்து அந்த ட்ரெண்ட், அதாவது ஃபுல்லாக க்ரீன் ஆகி என்ன பண்ணால் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும் ரிவர்சிங். ஸோ அதனால் ஸ்கால்பிங் பண்ணுறவங்க வந்து இது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கம்மியான ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஓகே, ஸ்கால்பிங் பண்ணுறவங்களுக்கு ஓகே, பட் ஒரு புலிஷ் ட்ரெண்டில் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹையர் லோவில் வந்து பை பண்ணுங்கள். அதுதான் இப்போ நம்ம ஆக்சிஸ் பேங்கில் காமிக்க போகிறேன். ஸோ ஆக்சிஸ் பேங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் வந்து கேப் அப் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ மேலே போயிட்டு, அதாவது மேலே போயிட்டு 5 மினிட்ஸ்லையா 9:50க்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, 9:50க்கு மேலே மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகுது. ஏன்னா வந்து இங்கே பை பண்ணவங்களாம் இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணி கிட்டத்தட்ட 428 ரூபா 50 பைசா 429 ரூபாய்க்கு போயிட்டு அப்புறம் கீழே வந்து புஷ் பண்ணுறாங்க. 424 ரூபாய்க்கு புஷ் பண்ணுறோம், ஒரு 5 ரூபா கீழே புஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, இந்த இடத்துல எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும். ஸோ அந்த கன்சாலிடேஷன் நடந்துட்டு இந்த லோவை பிரேக் பண்ணிடக்கூடாது, ரூல்ஸ் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணிடக்கூடாது, இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஸோ எப்படி மார்க்கெட் ரிவர்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணால் அந்த இக்கினாக்சி ஹேண்டில்ஸுக்கே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சுருந்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். நார்மல் ஹேண்டில்ஸ்டிக்கு விட இக்கினாக்ஸ் ஹேண்டில்ஸ்டிக்குன்னா ஒரு கிளியர் ஒரு பிக்சர் கிடைக்கும். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ டவுன் ஆகி இந்த இடத்துல மார்க்கெட்டு டேன் ஆகுது. டேன் ஆகி நம்ம இங்கே லோவில் பை பண்ணலாம். ஸோ லோ இந்த ஹேண்டில்ஸ்டிக்கில் பை பண்ணலாம். அந்த ஹேண்டில்ஸ்டிக்னால் ஓப்பன் எவ்வளவு, 425 ரூபா ஓகே. ஸோ மேலே வரைக்கும் போயிருக்கு, 435 ரூபா ஒரு 10 ரூபா மேலே ஏறி மார்க்கெட் அப்போ கீழே இறங்க இருக்கு. ஸோ இண்டிகேட் பண்ணிடுச்சு மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் ஆகலாம், இந்த ரெட் ட்ரெண்டில் எக்ஸிட் ஆகலாம். 434 ரூபா 33 ரூபாவில் எக்ஸிட் ஆகிக்கலாம், ஒரு 8 ரூபா கிடையாது. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்குது. ஸோ இது கீழே இறங்கி மறுபடியும் மார்க்கெட் டேன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல கன்சாலிடேஷன் நடக்குது. ஸோ இந்த இடத்து மேலே ஒரு கன்சாலிடேஷன் நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டவுட், மார்க்கெட் மேல் கீழே இறங்குமாங்கிற விஷயத்தை நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணோம். ஸோ அது கீழே, அதாவது புலிஷ் ட்ரெண்டில் கீழே வந்து கன்சாலிடேட் பண்ணால் நம்ம பை பண்ணலாம். ஸோ மேலே போய் கன்சாலிடேட் பண்ணனா நமக்கு வந்து டவுட்டு தான். ஸோ இந்த இடத்துல கன்சாலிடேஷன் நடக்குது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1:40 வரைக்கும் கன்சாலிடேஷன் எவ்வளோ தான் இருக்குது.
ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை, 438 ரூபா அதிகமாக போனது வந்து 441 ரூபா, 3 ரூபா இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம கன்சல்டேஷன் நம்ம வேணாம். ஸோ மேலே கன்சல்டேஷன் ஆனது மேபி மார்க்கெட் கீழே இறங்க தான் ட்ரை பண்ணும். ஸோ எப்பவுமே வந்து ஒரு ஹையர் லோவில் தான் பை பண்ணும், இந்த லோவில் பை பண்ணும் இல்லை இந்த லோவில் பை பண்ணும். ஓகே, ஸோ அது மாதிரி நம்ம இந்த கிராக்ஸி கரன்சிக்கு யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டில். நார்மல் கரன்சி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரன்சிக்கு எப்படி இருக்குது, இப்போ நார்மல் கரன்சிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கீழே இறங்குற மாதிரி மேலே போகுது, ஒரு க்ரீன் ஹேண்டில் ஃபார்ம் ஆகுது, ரெட் ஹேண்டில் ஃபார்ம் ஆகுது, ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இக்கனாக்சி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவு இருக்கும், நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பேங்க் எடுத்துக்கலாம். அது இண்டஸ்ட்ரியல் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோ, ஓகே, ஒரு ஹை போயிட்டு இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடக்குது. ஸோ இதில் கன்சல்டேஷன் நடந்து மார்க்கெட். ஸோ இப்போ இந்த கரன்சிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகும், என்னடா ஒரு ரெட் ஹேண்டில் இருக்குது, ஒரு க்ரீன் ஹேண்டில் இருக்குது, நமக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னா நீங்கள் வந்து அப்படி இல்லை தெரியாத பட்சத்தில் இக்கனாக்சி போய்க்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு ஈஸி ஐடென்டிஃபை கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக புல்லிஸ்டன். ஸோ இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடக்குது, கன்சல்டேஷன் நடந்தோடனே நம்ம என்ன பண்ணோம், இந்த ஹை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஹை பிரேக் பண்ணால் மேலே போயிடலாம். ஓகே, ஒரு லோ ஃபார்ம் ஆகி ஒரு ஹை போயிருக்கு, மறுபடியும் ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு லோ ஃபார்ம் ஆகி மறுபடியும் ஹை போயிருக்கு. ஸோ நம்ம அதே மாதிரி என்ன பண்ணோம்னா எப்பவுமே வந்து புல்லிஸ்டன்லேருந்து ஹையர் லோ, இந்த லோவில் தான் பை பண்ணும். ஸோ மேலே போயிருக்கு, கன்சல்டேஷன் நடக்குது, ஓகே, நம்ம இங்கே பை பண்ணலாம், மேலே போயிருக்கு, மறுபடியும் கீழே இறங்கியிருக்கு, மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே கன்சல்டேஷன் நடக்குது. ஸோ இதே மாதிரி தான் வந்து ஒரு புல்லிஸ் ட்ரெண்டில் வந்து நம்ம பை பண்ணோம். புல்லிஸ் ட்ரெண்டில் நீங்கள் நிஃப்டி எப்படி போதோ அதே மாதிரி பாருங்கள். ஓகே, இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் வந்து அப்படி தான் இருக்கும். நிஃப்டி வந்து என்ன 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹலோ, அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன், ஓகே, இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கு, லோ, அதுக்கப்புறம் ஒரு ஹை, அது லோ, மார்க்கெட் அப்படி தான். நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி பார்க்கும்போது வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் சைட்வேஸ் தான், ஒரு கைண்ட் ஆஃப் சைட்வேஸ். பட் நம்ம பேங்க் நிஃப்டி அந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு வாலட்டைல், ஒரு ஹை லோ ஹை லோ ஹை லோ ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அப்படிங்கிறது இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து புல்லிஸ் ட்ரெண்ட்லேருந்து எப்பவுமே வந்து ஹையர் லோவில் பை பண்ணுங்கள். ஓகே, ஸ்கேப்பிங் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா ஹையர் ஹையரில் வந்து செல் பண்ணி அந்த மார்க்கெட் டேன் ஆகும்போது நீங்கள் வந்து செல் பண்ணி வெளியே வந்துங்க. ஸோ நம்ம வந்து அந்த மார்க்கெட் ரிவர்ஸ் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா அதை சொல்கிற மாதிரி இந்த ஹேண்ட்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. இக்கனாக்சி கேன்சிங் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனி கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஸோ ஓகே, மார்க்கெட் புலிஸாக இருந்துச்சு, இப்போ மார்க்கெட் டேனாக அது சோனோம், அப்போ நம்ம வந்து என்ட்ராக வந்து கரெக்டான சான்ஸ். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரா ஆகிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ என்ட்ராடையில் வந்து எவ்வளோ தூரம் நம்ம இடையே வரமோ அவ்வளோ தூரம் நல்லது. ரொம்ப நேரம் மார்க்கெட்டில் வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து அந்த ட்ரெண்ட் முடிஞ்சோடனே, ஸோ அந்த ட்ரெண்ட் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த வாய்ப்பில் நம்ம பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாக் எடுத்துக்கோங்க, ட்ரெண்டு ஃபார்ம் ஆகாதான் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஒரு லோ ஹை ஃபார்ம் ஆகிட்டு அடுத்த லோ ஃபார்ம் ஆக பாருங்கள், அடுத்த லோ வந்து அடுத்த லோ வந்து இந்த லோவுக்கு மேலே ஒரு லோ ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு புல்லிஸ் ட்ரெண்ட் நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அ புல்லிஸ் ட்ரெண்ட் அப்படின்ட்டு. நம்ம பிஆர்எஸ் ட்ரெண்ட் வந்து அதே மாதிரி ரிவர்ஸ் பேட்டர்ன். ஓகே, அது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படியே தான் நீங்கள் வந்து ஒரு புல்லிஸ் ட்ரெண்டில் இப்படி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், ட்ரேட் பண்ணணும். இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணி போடலாம். நன்றி.